ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வரோம். வீடியோ கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வெளியிலலாம் எங்கேயும் போகல, நம்ம வீட்லேயே வந்து இன்றைக்கி வந்து எக்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எக்கு ஃப்ரை செய்ய போகிறேன், வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 3 எக்கு எடுத்துக்கலாம். இந்த 3 எக்கு நார்மலாக வேக வைக்கிற மாதிரி தான் வேக வச்சு முதல்ல எடுத்துக்குவோம். வேக வைக்கும் பொழுது தண்ணியில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உரிக்கிறதுக்கு வந்து எக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து அடுப்பில் வச்சாச்சு எக்கு போட்டு. இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா முட்டை உரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நல்லா எப்படி முட்டை வேகும் பொழுதே நல்லா கொதிச்சு வருதுன்னா இது மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிருக்குன்னு 3 மினிட்ஸ் ஆகட்டும், 5 மினிட்ஸ் ஆனால் தான் வந்து முட்டை நல்லா வெந்திருக்கும். ஃபுல்லாக வேகணும்னா உங்களுக்கு 10 நிமிஷம், 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகணும். நமக்கு வந்து நம்ம எக்கு வந்து ஃப்ரை தானே பண்ண போகிறோம், அதனால் வந்து கொஞ்சம் 1/4 வேக்காடுலேருந்து 1/4 வேக்காடு வந்து வரைக்கும் வெந்தால் போதும். ஃபுல்லாக வேக வேண்டிய அவசியம் கிடையாது, அப்போ தான் நல்லாயிருக்கும் எக்கு வறுவலுக்கு. இப்போ வந்து எக்கு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வந்து உரித்து கட் பண்ணிடலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து முட்டை நம்ம உரிச்சிட்டோம், இப்போ வந்து கத்தியை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து சட்டியை போட்டு எண்ணெய் விட்டுடலாம். இப்போ அடுப்பில் எதுவுமே ஒரு சட்டி வச்சுக்கோங்க, வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நல்லா சட்டி சூடாகட்டும், தீயை வந்து லைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், கம்மியாக தான் விட்டுருக்கேன், பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக விட்டுக்கலாம். முதலே விட்டால் நிறையா ஆகிட்டோம். இப்போ வந்து கடுகு உளுத்த பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம், எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு, நல்லா பொரியிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, நல்லா பொரியிட்டோம். இப்போ வந்து மிளகாத்தூளும் பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பரான ஒரு பெப்பர் ஃப்ரை வந்து எக்கு இப்போ வந்து எக்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு செம்மையாக வாசனை வருது. நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி எக்கு ஃப்ரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். லாஸ்ட் 1 மந்த் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீடியோ போட முடியல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.